ககன மார்க்கம் சங் மார்க்கம் சக மார்க்கம் வாச மார்க்கம் சர்வபுத்திர மார்க்கம் இந்த மார்க்கத்துல ககன மண்டல ஆகாய மார்க்கமாக அப்ப நீங்க வருவது போவது யாருக்கும் தெரியாது நான் சாதாரண ஆள் கிடையாது தண்ணியில நடப்பேன் நெருப்பு கூட போடுவேன் கூடு விட்டு கூடு வரைவேன் தண்ணியில நடப்பேலா ஆமா அந்த தண்ணி வழுந்துருமே கூடு விட்டு கூடு வைவேன் நீங்க சிறுசா பெருசாக்குவேன் பெருசா சிறுசாக்குவேன் அஷ்டமா சித்துக்களை அறிந்து பண்ணப்பா நீங்க கூடு விட்டு கூடு வைவீங்க ஆமா நான் ஒரு சித்து கட்டிருக்கேன் என்னது வீடு விட்டு வீடு வைவேன் அந்த வேற இல்ல அஷ்டமா சித்து வருவதும் போதும் ஞான கண்களுக்கு மட்டுமே தென்படும் அப்ப உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையில தூட்டு போறது யோ அப்படி இல்லப்பா கலகம் பிறந்தா தானே நல்ல வழி பிறக்கும் ஆரம்பம் கலகம் முடிவு நன்மைனா மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லி கணக்கு முன்னால் துவக்கும் பின்னாடி இருக்கும் போது பணப்படி ஆரம்பம் கலகம் முட்டாள் உடனே பேசி முடியும் முட்டா அவசரப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிட்டு போய் எழுச்சிட்டு இருப்பேன் ஏன்டா நம்ம பேசணும்னு ஆனா அறிவாளி அப்படி இல்ல யோசிச்சு பேசுவான் ஏன் சபையில இருந்து பேசு சைமன் இருந்து இருந்து பேசு சில சமயம் பேசாம இருந்து பழகினா எந்த நேரத்துல எதை பேசணும் அதை பேசணும் உங்களுக்கு தொழில் கலகம் செய்யறது ஆமா அப்ப நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் புத்தியா கலகம் செய்யறேன் நாங்க அறிவாளி எடுத்து விட்டுக்கிட்டா தன் அறிவை பயன்படுத்தி கலகம் செய்யக்கூடிய நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா தெம்பா கலகம் பண்றாங்க நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல் வலிமையால் கலகம் செய்யக்கூடியவன் அப்ப நீங்க இந்த ஊனா சூனா போனா நானா போனவா உலகத்தை சுற்றும் பொதுநல தொண்டன் நாரதன் நான் தான் நான் மேட்டு தொட்டிய குளத்துக்கு நான் ஒரு மூணா பூனா என்ன நீ பாட்டுக்கு முக்கியமான புள்ளி அப்படியா நல்ல காரணம் நீங்க முக்கியமான புள்ளி தான் அவங்க அப்பா வேறு பிரம்மா நினைச்சேன் உடல் வாக பாக்கலையே நீங்க ஒரு மாதிரி பெருமை மயங்க என்னமோ வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பிரம்மன் அவன் கிள்ளு கிரையா போச்சு அவனுக்கு உங்க அப்பா அம்மா நல்லா தெரியுங்க இல்லப்பா அவருக்கு வேலை இங்க இல்ல அவருடைய தொழில் வேலை மேல அட தை பொறந்தா இங்க வந்துருவாரு எங்க நான் போன வருஷமே காந்திநகர்ல டீ போட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் இங்க வர மாட்டார் அப்பா அவருக்கு வேற இங்க ஒண்ணு இல்ல அவருடைய தொழில் தெய்வ லோகத்துல வந்திருக்காரு இங்க வர மாட்டாரு அட வந்திருக்காரு இங்க அவருக்கு வேற இடையா வர மாட்டாரியா தை மாசம் வருவாரியா எடுக்கியா கருதறுத்த மிஷின் கொண்டு வருவாரு யார சொல்ற நீ வரமே ஒரு அதே நேரத்துல தொட்டில தூக்கி போட்டான் ஒரு புள்ள இங்க உருவான ஒரு குழந்தை அது ஒரு கதை இருக்கு அது இன்னொரு புள்ள எடுத்து தடவுனா ஒரு சூடு தணிந்தது அங்க ஒரு புள்ள இருக்கு புள்ள எடுத்தான் உலக்கையா மாறிச்சு எடுத்து யாத மூலமே அழிந்தது அதனால ஒரு கதை இருக்கு இப்படி புள்ளுக்குன்னு கதை நிறைய இருக்கு இப்படி புள்ளுக்கு கதை நிறைய இருக்கு நீ எந்த புள்ள கேக்குற எந்த புள்ள படைச்சாரு அப்பா புள்ள படைச்சது எங்க அப்ப அப்ப ஆப்ப படைச்சது கல்யாணம் ஒருத்தருக்குமே தெரியாம போய் உங்க அம்மா வேலை வைத்தான் பாரு அதுதான் எங்க அப்பா கீழ இருந்து செஞ்சது உங்க அப்பேன் மேல இருந்து எங்க அப்பேன் எவ்வளவு நீள தோங்க மனசு பெருசு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பஞ்சபூதங்களும் ஒரு மனிதர்கள் அடக்கம்னா இப்ப நீர் பஞ்சபூதங்களும் ஒன்று வாயு நிலம் நீர் நெருப்பு காட்டுனா இப்ப வாயுங்கிறது நம்ம உடம்புல இருக்கு அதுதான் காற்றா இருக்கு காத்து போச்சுன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் அதே நீர்னா நீரா உடம்பு அங்கே இருக்கு வியர்வாகுது சிறுநீரா போகுது வீரியமா வருது கண்ணீரா வருது இப்படி நீரா இருக்கு பஞ்சபூதங்களே ஒன்று திரட்டி தான் உருவாக்குறேன் எங்க அப்பன் பிரம்ம காரணம்னா மேல இருந்து செய்யறாங்க அவர் அங்கே இருந்து என்ன செய்யறாரு நீங்க கணக்கு வேற நான் சொல்றது பஞ்சபூதங்களையும் ஒன்று திரட்டி ஒரு உருவத்தை படைக்கிறார் என்பது மேல் உங்க அம்மா நில மாதிரி அந்த நிலத்துல விதைய வச்சவன் எங்க அப்பன் அதுக்கு தண்ணியை பாய்ச்சவங்க அப்பன் அதுக்குதான் சொன்ன இருவர் மனுஷத்துல இருவர் மனுஷத்திட ஒருவர் பண்ணாதுதான் எங்க அப்பேன் இருவர் மனுஷத்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதம் பத்து மாதம் அழகா இருப்பிடம் அந்த சொல்ல அரை காசுக்கு கூட ஆகாது என்று பாம்பாட்டி சித்தரு இந்த உடல எரிச்சிட்டோம்னா போச்சுட்டோம்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லடா இதுக்கடல நீ பெரியாலும் நான் பெரியாலும் உனக்கு என்னடா தெரியும் எனக்கு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் பாலு வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு
ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனுஷன் முதல்ல மனுஷன் மாதிரி வாழ கத்துக்கறணும். இதெல்லாம் பேச்சா சரி இருக்கு காரணம் இருக்கு. எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு நான் பிறந்துட்டேன். சரி ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? நல்லது என்ன சரியா இருந்தா எல்லாமே சரியா அமையும். நம்ம அடுத்தவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். நீ நாசமா போற நம்மளுக்கு யாரு? அதுதான் நம்ம வாக்குல இருந்தா வரது நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருப்போம். அது நம்மளுக்கே திரும்ப வரும். இப்படிதான் காரணம் இருக்கு. அம்மா ஒரு கலை பண்ணி நீ என்னடா பார்த்து கலைவாணியின் புத்திரனப்பா? கலைவாணி புத்திரனா? தட்டு மணி தெரியுமா? தட்டுவாணி தத்து என்ன? தாமரை. தாமரைகளை விட்டிருப்பாளே வாணி, கலை வாணி. சரஸ்வதி அந்த அம்மாவோட பிள்ளையா? சரஸ்வதி மயனா? இந்த ஆத்தி வீட்டுல கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்க. நீ எங்க போனா? இங்க இங்கதான் குடிச்சுட்டு வந்தேன். சரஸ்வதி கரும்பு ஜூஸ். நான் மணந்தை. ஓ வித்யாபதி என்று சொல்லக்கூடிய ஊமையாக இருந்தவரை பேச வைத்தாளே என் தாய் கலைவாணி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 216, ஆயுதெழுத்து 1, ஆகமத்தை 247 எழுத்துக்கு சொந்தக்கார போன தமிழ் செல்வியா, கலை மகளியா, அம்மாயா? அம்மா உங்க அம்மா வயிற்றுலயா பிறந்தா? இல்ல, எங்க அப்பன் வலது துடையிலே தோற்றுவிக்கப்பட்டவன். உங்களுக்கு எத்தனை அறிவு? எனக்கு 7 அறிவு. எனக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் வித்தியாசம். என்ன? நீங்க எதுல பிறந்தீங்க? நான் எங்க அப்பன் வலது துடையில. நீங்க துடையில? ஆமா. நான் வந்து எங்க அம்மா இடையில. துடைக்கு இடைக்கு 90 மைலா இருக்கு. ஆனக்குள்ள காணிச்சேன். அறுபது பிள்ளை. மக்களுக்காக 60 பிள்ளைகளையும் கொடுத்தேன். முருகனுக்கு 52 மனைவியின் அச்சரங்களா கொடுத்தேன். மண்ணாச, பொண்ணாச, பெண்ணாச, மூவாச இல்லாத பிரம்மச்சாரியா? மூணுமே இல்ல. இல்லையா? சுத்தமா கடல் உருவாங்கிச்சா? கடை ஏறியா? சத்தது கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. சுத்தமா இல்லையா? எதுக்கியா இந்த புறவை இல்ல முடிச்சுக்கிட்டு ஒரு பெண் ஆசைப்பட்டு இப்படியாவது வச்சுக்கிறோமே இப்படியே தூக்கிட்டே தெரியுறேன். பாராயணம் நலம் யாவும் தருகின். இதுதான் புலப்பு. நாராயணன் நினப்பு வரும். நினப்பு வந்தோட பாட்டு வரும். பாட்டு வந்தோட தாளம் போடுவது கடமை. அடிச்சுக்குவியா? நாராயணன் நினப்புறம் போது தாளம் போடுவது கடமை. நல்ல கத்தையா இருக்கு. நானும் 8 மாசமா தேடினே கிடைக்கலையா? அதை வச்சாவது குழைச்சிருப்பேன். ஒரு வாயத்து கொடுங்களேன். எதுக்குப்பா? ஒரு 12 வெள்ளாட்ட குட்டி காயடிக்காம கிடந்த கம்ப கொண்டு போட்டு அடி கொடுத்துருங்க.
சரி இதெல்லாம் நல்லா தம்பி பேசுறியா அது என்ன சாமி தலையில பொடு வந்து ஜனா மகுடம் மன்னர்கள் அணிவது மணி மகுடம் என் மூன்று தடவை முடிக்கிற அணிவது ஜனா மகுடம் மகிழ்ச்சியடைகிறேன் சரி நீங்க தேடி கேப்பீங்க நான் போச்சுக்கிறேன் அப்பக்கா தாங்களுடைய நாமதயம் என்னவோ எங்க அப்பா வச்ச பேர் அப்பா என்ன பேர் வச்சாரு எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல அந்த பேரு எதுல சொல்லி கூப்பிடுறாங்க வாயில சொல்லி வாயில என்ன சொல்றாங்க கூப்பிடுறாங்க பேரு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன பேரு அதே வாயில வச்ச பேரு வாயில வச்சவர் என்ன பேரு எல்லாரும் சொல்லி பேர் சொல்லி எல்லாரும் எதுல சொல்லி யோ எல்லாரும் சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப யார் பேரை கேட்டீங்க ஒருவருக்கு ஒரு வாரமா திருத்திரியா போகுது காவல் எப்படியா இருக்கு அவர்கள் உள்காவல் நான் வெளிக்காவல் உள்ளே இருப்பது பெண்பால் வெளியே நிற்பது ஆண்பால் கிடைக்குமா சீம்பால் கிடைக்கும் தமிழ் பால் கிடைக்கும் சாமி கிடைக்குமா சரி உள்ளே ரெண்டு பெண் குரல் யாராவது ஒன்று என் கூட பிரபாத சகோதரி சகோதரி நாமதையும் என்னவோ வள்ளி 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 நல்லா நின்னாக்க மடிச்சு போடுங்க வள்ளி வள்ளி சரி அடுத்து நான் கூடுவதற்கு பிறந்தவள் கூடிட்டீங்களா அட்வான்ஸ் போட்டிருக்கேன் பாஸ் ஆகுதோ பீஸ் போகுதுன்னு ஏற்கனவே அட்வான்ஸ் போட்டிருக்காங்க எப்படி வாய் உரிச்சா இருக்கு மதுரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோட்ல ஆந்திராவில இருந்து நாலு பேர் தெரிஞ்சாங்க மகன்ல வேஷம் போட்டுக்கிட்டு பெட்டிய வச்சுக்கிட்டு அவங்கள பத்து ரூபா கொடுத்து இந்த பேய வரட்டுங்க அவங்கள அவையதான் வசூல் பண்ணி போறான் நிறைய ராமர் வேஷம் போட்டு பாடியா பாடி வரத்தியாங்க வந்தால் பாடுறாரு எப்படி அரே ராமகரி ராமகர ஊம்பதான ஹரி ராம அரே ராமகரி காப்பகர ஊம்பதான ஓம்பிரதானம் நாலா வாங்கணும் நான் சரி உள்ளே பள்ளிக்கு முன்பதாக என்னுடைய அந்த பிள்ளை நான் ஒரு முறை அந்த பிள்ளை வந்து குனிஞ்சா செய்வியல கொஞ்சம் கஷ்டமே ஆசீர்வாதம் செய்வோம் அழைத்துவார்கள் பெண்மகளை வாங்க சப்போர்ட் பாய்